ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அபிஷேக். ஸோ இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேஜிஎஃப் 2 டீசர் வந்திருக்கு. ஸோ அதை ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா, January 8 10 மணிக்கும் சம்திங் தான் வரதா இருந்தது டீசர். ஸோ என் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தேன், பார்த்தோன்னே யாஷ் வந்து ஏதோ ஒரு அந்த கம்பி மாதிரி இருக்குது, அதில் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த கிளிப் மட்டும் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது அது. ஸோ என்னடா டீசரோட ப்ரோமோவா அப்படின்னு கேட்டேன். அடங்க ஒய்யா, அங்கே டீசரே வந்துருச்சுடா அப்படின்னா, அடாப்போ இதே படம் வந்துச்சு அப்படின்னு கேட்டனா, இல்லை இல்லை லைட்டாக கொஞ்சம் லீக் ஆச்சு, அதனால வந்து இன்றைக்கே வந்து விட்டுட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடாப்போ ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் என் கூட பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். அம்மா, a promise was once made. கைஸ், இதுதான் கேஜிஎஃப் 2 டீசரோட ரியாக்ஷன் வீடியோ. ஸோ அந்த ஒரு ஒரு கிளிப் மட்டும் தான் பார்த்தேன். யாஷ் வந்து அந்த ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து சிகரெட் பிடிக்கிறாரு, பார்த்தா அது வந்து மிஷின் கன் மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே பேம் சொல்லிட்டு அப்படி பண்ணுறாரு அவர். ஸோ எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுது, விஎஃப்எக்ஸ் மாறின்ட்டு. பட் ஆல்ரெடி கேஜிஎஃப் 1லேயும் வந்து விஎஃப்எக்ஸ்னு தெரிஞ்சாலும் அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து இந்த விஎஃப்எக்ஸ் டோட்டலாக வந்து மறைஞ்சிரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கணும், இருந்தாகணும். ஏன்னா பாகுபலி 1, 2 ரெண்டு பார்ட் வந்தது. ஸோ பாகுபலி 1 எக்ஸ்பெக்டேஷனை பாகுபலி 2 வந்து பூர்த்தி பண்ணாதான் அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பாகுபலி 2 வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2 அதாவது கேஜிஎஃப் 1 விட கேஜிஎஃப் 2 வந்து விஷுவலி பிஜிஎம் எல்லாமே வந்து ஒரு ட்ரீட்டாக இருந்தால் தான், அது நமக்கு பார்க்குறவங்களுக்கு ட்ரீட்டாக இருந்தால் தான் வந்து செம ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு லாஸ்ட் சீன் இட்ஸ் அல்டிமேட் மேன் ரியலி. அந்த பிஜிஎம்க்கும் ஒரு ஒரு லாங்குவேஜில் கேஜிஎஃப்னு வரும்ல, அந்த பிஜிஎம்க்கும் அந்த ஒரு யாஷ் அவரோட லுக்குக்கும் அப்படியே ராக்கிங்காக இருந்தது. ராக்கிங் ஸ்டார்ன்றது அந்த பேர் வந்து அவர் கரெக்டாக சூட் ஆகிறாரு. ஸோ அந்த சீன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் கேஜிஎஃப் 2 டீசர் வேறு லெவலில் இருக்குது, உண்மையாக சொல்லப்போனால் வேறு லெவலில் இருக்குது. அண்டு லெட்ஸ் வெயிட் ஃபார் தி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் தியேட்டர் ரிலீஸ். ஸோ எப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில, ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் டீசர் வந்து சூப்பருங்க, எத்தனை தடவை சூப்பர் சொல்கிறதுன்னு நினைக்க தெரில, அந்தளவுக்கு வந்து மாஸாக பண்ணிருக்காங்க. அந்த
கேஜிஎஃப் ஒன்னோட அந்த ப்ரீக்கல்லாம் எடுத்து வந்து ஸ்டார்டிங்கில் வச்சு அதுக்கப்புறம் கதையை அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவலாக ஒரு இதுவாகவே வைக்கிறாங்க. இதில் லாஸ்ட்டில் தான் வந்து யாஷை வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த டீசரில். ஸோ நல்லா இருக்குது. அண்ட் இதோட ஒரிஜினல் லிங்க் வந்து நான் கீழே லிங்கில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் ஃபேமிலி சேஃபாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.